நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சினிமா ஆசையினால் பல கிராமப்புற சிறுவர்களும் சிறுமிகளும், அது மட்டுமல்லாமல் வயது மூத்தவர்களும் சினிமாவை பற்றி முழுமையாக தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி வந்து திரையுலகத்தில் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆசையினால் தனது வாழ்க்கையை இழந்து இறுதியில் யாரும் இல்லாமல் தவிக்கிறார்கள். இப்படி இதற்கு தமிழ் சினிமா மட்டும் என்ன விதிவிலக்கா? அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் சினிமாவில் சேர்ந்துவிட வேண்டும் என்று மக்கள் நம் முகத்தை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசையில் பல இளைஞர்களும் பெண்களும் சென்னையை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றனர். இப்படி தமிழ் சினிமா எல்லோருக்கும் தனது கதவை திறந்து விடுவது இல்லை. யாராவது ஒருவர் வெற்றி பெறுகின்றனர், மற்றொருவர் அடையாளம் இல்லாமல் அதிலிருந்து சென்று விடுகின்றனர். இப்படித்தான் காதல் படத்தில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்திருந்த பல்லு பாலுவின் கதை சிறிது நாட்களுக்கு முன்பு மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் தெருவோரம் பிச்சை எடுத்த புகைப்படங்களை பார்த்து ரசிகர்களும் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் ஆச்சரியம் அடைந்தது மட்டுமல்லாமல் அவரை மீட்டு மீண்டும் அவருக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தனர். இவர் காதல் படத்தில் நடித்தும் மற்றதுமல்லாமல் இறுதியாக நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான வேட்டைக்காரன் படத்திலும் சிறு வேடத்தில் நடித்திருப்பார். அதன் பின்பு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இவருக்கு பெரிதாக சினிமா வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி அழுத்து போய் பணமில்லாததால் பின்னர் பிச்சை எடுக்க ஆரம்பித்துள்ளார். இவர் அம்மா அப்பா இருந்த பின்னர் யாரும் இல்லாத காரணத்தால் வேறு வழியின்றி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். இப்படி இருந்த இவரின் செய்தியினை அறிந்த தமிழ் சினிமா சங்கம் இவரை மீட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு இவரை வழிகாட்டியுள்ளது. தற்போது இவர் பல வேடங்களில் பல படங்களில் நடித்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் மீண்டும் தமிழ் திரைப்படங்களில் நடிக்க உள்ளார். அது மட்டுமல்லாமல் கொரோனா காரணமாக சிறு நடிகர்கள் பாதிக்கப்பட்டிருந்ததால் பல நடிகர்களும் அவர்களுக்கு உதவித்தொகை அளித்தனர். அந்த தொகையும் இவருக்கு சரியாக சென்றுள்ளது. எது எப்படியோ மீண்டும் பல்லு பாலுவை திரையில் காணலாம். இதற்காக நாம் தமிழ் சினிமா சங்கத்திற்கு நன்றிதான் சொல்ல வேண்டும் என்பது மிகையாகாது.